ஹே ஹாய், நான் உங்கள் எஸ்ஜே. ஸோ லாஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு வெயிட்டான கண்டென்ட் ஒன்று மாட்டியிருக்கு. எங்கள் கோட்ரஸ் கோவை சர்லாவோட வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபன்னுக்கு நான் கேரண்டி. போட்டோ தெரியுமா? தேவதாசன் நானு காதி தானடி, உன்னை தேடி இங்கே வந்தேன் அடி, அடி வீதி தானடி. ஹலோ மேடம். மேடம், கொரோனான்றது அது எப்படி, அது எங்க இருந்து வந்தது கொரோனா? இப்ப என்ன திட்டிட்டு நான் பெரிய ஆள் ஆகணுமா? நான் எப்படி ஆகுறது? கொரோனா பேசி பேசி நான் ஆகணுமா? அதான்டா கொரோனா எங்கிருந்து வந்தது? சைனால இருந்து வந்தது. சைனால எங்க இருந்து கண்டு வந்தது? ஆண்டி கொரோனா சைனால இருந்து வந்தது. எதுனால வந்தது, எப்படி வந்தது அந்த கொரோனான்றது? அம்மா காத்துல மூலமா வந்தது. காத்து மூலியமாவா? அப்ப அங்க வந்து யாரும் அது பேர் வவால்ச்சு குடிச்சு கொரோனா வரலையா? அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அது காத்து மூலமா பரவிச்சு சென்னைக்கு வந்து, சென்னையிலேருந்து சைனாவுக்கு போச்சு, சைனாலேருந்து குஜராத்துக்கு போச்சு, குஜராத்லேருந்து செங்கல்பட்டு வந்து அங்கிருந்து போய் திருவள்ளூர் போச்சு, திருவள்ளூர்லேருந்து சென்னையும் காஞ்சிபுரமும் என்ன பிறவா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் கொரோனா என்றது குறைவே இல்லை, அதிகமாக ஏற்றுக்கொண்டே இருக்குது. இந்த கொரோனாவை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், என்ன வழி? அதுக்காக ஒரு லிட்டர் கொரோனாக்கு விருந்து ஏற்பது, ஒரு லிட்டர் பெனாயிலோ சிரிக்காம சொல்லுங்க. அதுல ஒருதாவா? செத்தா ஒரு லிட்டர் பெனாயில் ஊத்தி வாய் வாயில கொப்பிளத்து கொப்பிளத்து கீழே துப்ப வேண்டும். அப்புறம் அப்புறம் மாத்திரை சாப்பிட வேண்டும். என்ன மாத்திரைனா தள்ளுவலி மாத்திரை. தொல்லைவலி மாத்திரை, தலைவலி மாத்திரை கிடையாது, தொல்லைவலி மாத்திரை, தொண்டைவலி மாத்திரை. இந்த கபசுர குடியை குடிச்சா கொரோனா போயிடுமா? அதெல்லாம் போகாது, அதெல்லாம் சும்மா கஷாயம். அது ஒரு வேப்பால வேப்பால போட்டு கஷாயம் கொடுக்குறாங்க. போட்டோ தெரியுமா? கொரோனா எப்படியோ இந்த வருஷம் ஆடி மாசம் வரைக்கும் போவோம், அடுத்த ஆடி மாசம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அந்த ஆடி மாதம் யாருமே பொங்கல் வைக்கலை, மாரியாத்தால கூ ஊத்தவில்லை. அவங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன சொல்ல வர? என்னால முடிஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபாய்க்காவது நான் ஹெல்ப் பண்றேன். நிர்வாணம் நிவாரணமா? நிவாரணம் சிஎம் என்ன பண்ணீங்க? ஆமா சிஎம் ஆகிற மூலம் கிடையாதுடாப்பா, இந்த சோராய் போற மூலையே கிடைக்கல. அப்புறம் சிஎம் மூலையை எங்களுக்கு போத்துறானு எக்பால்ஸ், எக்பால்ஸ் என்ற கடையிலை நாங்கள் சிக்கன் வாங்கணும். சிக்கன் 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 வாங்கணும். இன்னும் சிக்கன் என்றது எப்படி அது? சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரி இந்த ரோல் பண்ணுவாங்கல்ல, அந்த ரோல் பண்ணி சுட்டுக்கிட்டு தருவாங்கல்ல, அந்த சிக்கன் வாங்கணும். சிக்கன் வாங்கி நன்றாக எடுத்துகிட்டு வந்து மேலே கொண்டு வந்தோம். மொட்டை மாடியிலை 4th floor அங்கே எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் 4 பேர் 8 பேர் சேர்ந்து சாப்பிட்டு விட்டோம். சாப்பிட்ட உடனே மறுநாள்
பேதி, வாந்தி, தலைவலி, ஜரம் எல்லாம் வந்துடுச்சு. எட்டு பேருக்கும் பேதி வாந்தி எல்லோருக்கும் வந்துடுச்சு. ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அந்த கடைக்கு. ஏன் கொடுக்கவே இல்லைன்றா? அவனும் போய்க்கணும். ஆனால் ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தால் நாங்கள் எப்படியாவது நாங்கள் கண்டிப்பாக நான் கேஸ் கொடுத்துருப்போம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம், கேஸ் கொடுத்துருமாட்டோம். ஆனால் சரி, கடைக்காரனும் நல்லா இருக்கணும். சரி போயிடுச்சு, சம்மதமாயிடுச்சு. இன்னும் அதுமாரி முன்னூறு வாட்டி அதுமாரி ஆகுனா என்ன பண்ணுறது? அதுமாரி ஆகட்டாமல் பார்த்துக்க வேண்டும். கடையை சுத்தமாக வைத்துக்க வேண்டும். இன்றைக்கி சிக்கன் கறியை இன்றைக்காக சேல்ஸ் பண்ண வேண்டும். மறுநாளைக்கு வச்சுருந்து சேல்ஸ் பண்ணால் நாங்கள் அடுத்த முறை நாங்கள் கேஸ் கொடுத்துடுவோம். இனிமேல் இப்படி பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக ஆனால் இதுமாரியா சிக்கன் கொடுத்தால் அடுத்த முறை யாராச்சும் வேதி வாந்தி ஆனால் நாங்கள் சரியாக நாங்கள் தூக்க வேண்டியதுக்கு சரியாக தூக்க வேண்டும். கடையே தூக்கி விடுவோம். ஜாகிரதாக இதுதான் லாஸ்ட் வார்னிங். பாய், கொரோனா என்றது ஒரு தொத்தியான வேதி. என்ன வேதி அது? வேதி எல்லாம் கிடையாது, பாத்துல பார்க்கிற வேதி. என்ன மட்டும் என்கிட்ட மட்டும் வராதே பெரியயா, பெரியயா என்ற ஒரு வேலைக்கார பொண்ணு அவனே லவ் பண்ணிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு எல்லா நாடகத்துலையுமே வேலைக்கார பொண்ணுங்களே லவ் பண்ணுறானுங்க. எல்லா நாடகத்துலேயும் தான்டா வேலைக்கார பொண்ணே தானே லவ் பண்ணிடுறானுங்க. சரி சரி, அதுக்கு பெரியவோட அம்மா வந்து போச்சுக்கிறாங்க. உங்கள் பையன் வந்து ஒரு வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஏன் அவ்வளோ வசதி நான் வரலையே அவனா கேட்குறேன். ஒத்துப்பீங்களா? அவன் இஷ்டம், அவன் கல்யாணம் பண்ணா. இப்ப உங்க அம்மா நீ யாராவது ஒரு பண்ணி இட்டு வந்துட்டு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களா? என்ன சொல்லணும் சொல்லு? பையன் ஆதி வந்து இப்ப லவ் பண்றான். என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சிச்சு, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ரகசியமா லவ் பண்ணிருக்கான். எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும், எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும். அதையும் மீறி கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. பண்ணிக்கிட்டா எங்க வீட்டுல நான் சேர்க்க மாட்டேன், சேர்க்க மாட்டேன். நீ ஒண்ணு உன் பிசினஸ் ஒண்ணு போடா. ஒரே பையனாச்சு, எப்படி பிசினஸ்? ஒரே பையன் தானே? அவன் ஒரு பையனா ஆச்சு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் எனக்கு கிடையாது, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். கௌரவத்தை வச்சு என்ன பண்றது? எனக்கு கௌரவம் முக்கியம், ஆசை முக்கியம், சொந்தம் முக்கியம். ஆனா எனக்கு பிள்ளை இல்லை, பிறக்கவில்லை என்று நான் சொல்லித்துக் கொள்கிறேன். பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க.